ترجمة
ولكن يجب ان يكون هناك
என் முன்னாடி மூணு மாசம் கர்ப்பம் கலைஞ்சு வச்சு இதுக்கு என்ன பதில் சொல்றேன்ட்டேன். அப்ப இதை நான் சொல்லாம இருக்க முடியுமா? நீங்க தலைவர் சொல்லுவீங்கல்ல, சொல்லிவிட்டேன்ல. உன் பசுமாட்டை எவ்வளவு செலவானாலும் எத்தனை மாசம் ஆனாலும் காலை சௌகரியம் பண்ணி கொண்டாந்து விடுறானோ, சரி, அதே மாதிரி அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் மூணு மாசம் கர்ப்பம் ஆகணும்னு கொண்டாந்து பொண்டாட்டியை கூட்டி போய் கர்ப்பமாக கொண்டாரு. அக்காளி விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டு புடிச்சுட்டாங்க அடியில திக்கிட்டு முக்கிட்டு நான் மாட்டுக்கு புடிச்சை புடிங்கிட்டு ஓடி வந்துட்டேன். புதுசா விளக்கமா தடி வாங்குறேன். அதான் பாலேஜா என்ன என்ன தெரியாத துணியில தொட்டுக்கிட்டு கெட்டு போக கூடாது. என்னை பத்தி ஆத்தாக்க உட்காந்துருக்கீங்க. விடி வர இருந்து நாடகத்தை பாக்கணும். ஏன்னா காசு உங்க காசு, காசு வாங்குற தொழிலாளி நாங்க. நீங்க எந்த அளவுக்கு இருந்து வேலை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நானும் செய்ய ஆரம்பிப்பேன். என்ன தெய்வ தொழிலத்தான் செய்ய போறேன், வேற என்ன செய்ய போறேன். உங்களுக்கு தொங்குச்சு போயிட்டு சோத்து போட்டு தின்னுட்டு கிளம்புனே. சரி, வந்து கேக்குற மச்சான் எந்த ஊருக்கு நடந்து போற அப்படின்னா, அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க. ஆமா, மணப்பாற பக்கம் போற வேண்டிய அப்படின்னு. சரி, மணப்பாறையில முறுக்கு நல்லா ருசியா இருக்குமா? ஒரு 200 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கிட்டு வச்சாங்க. சரி, நம்ம முன்னாடி கேட்டு கேட்டுட்டாங்க. ஆமா, என் முன்னாடி குத்தகை கூட்டிருக்கேன் சொல்றீங்க. அப்படி வேணாம் ஜாமி, என் முன்னாடி கேட்டுட்டாலே. சரி, அப்படின்ட்டு 200 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டேன். 200 ரூபாய்க்கு தானா? ஆமா, ஏன்னா வாங்கியாந்து கொடுக்கலன்னா மறுநாள் சோறு விட மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சாலும் வச்சிருவா. ஆசைப்பட்டு வேற கேட்டு அப்படின்னு கேட்டு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கியாந்து கொடுத்துட்டேன். வாங்கியாந்து கொடுத்துட்டு கேக்குறேன், 200 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கி வந்தேன். முறுக்கு நல்லா ருசியா இருந்துச்சா? என்ன அவன் கேட்ட கேள்வி எனக்கு நாட்டுக்கு நிறுத்தி சாகிற மாதிரி இல்லையா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தானே சொல்லணும். போடா துப்பு கட்டவில்ல, உனக்கெல்லாம் எதுக்குற பொண்டாட்டி அப்படின்னா என்ன உப்பணம் கிடையா? உப்பணுக்கிறவள உப்பு இல்லைன்னா ஒண்ணுமே ஆகாதியா? சேண்டி முறுக்குல என்னடி கோளாறு அப்படின்னு. மச்சான், முறுக்குல நல்லா பெருசா தெரிஞ்சிச்சு, ஒரே கசப்பா இருந்துச்சு. நீ திண்டுவா தானே வாங்கிருப்ப? என்னடா 200 ரூபாய்க்கு வாங்கும் போது திண்டுவாத்த வாங்கணும்? அங்க ருசியா இருந்த முறுக்கு வீட்டுக்குள்ள வந்து எப்படி கசக்கம் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்கற ஈரக்குள்ள ஆடி போச்சு. என்னப்பா வாங்கிட்டு வந்த 200 ரூபா முறுக்கு அப்படியே கிடந்துச்சு. சரி, லூச்சு முண்ட எதை திண்டுருக்கா? முறுக்க திண்டுருக்கா? என்னதான் டிவி பாக்குற ஆர்வத்துல முறுக்க வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல கிடந்த கொசு குத்தி திண்டுருக்கா? ரெண்டு வட்டமா தெரிஞ்சோன்னு தூக்கி அண்ணாந்துக்கிட்டா வாடிக்கு மண்டிட்டான். டிவி பாத்துக்கிட்டே. ஆமா, வீட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியல. சரி சரி, இதுவாது அப்படி போச்சுன்னு விட்டுருவான். முறுக்கோட போச்சு திருநெல்வேலி பக்கம் நடந்து போயிருந்தேன். திருநெல்வேலியா? ஆமா, அங்கேயா போனீங்க? ஆமா, அங்க இருட்டுக்கிட்ட அல்வா பேமஸ் இருந்தாங்க. ஆமா, என் கொழுப்பு ஒரு அரைக்கல அல்வா வாங்கிட்டு போய் கொண்டாட்டிட்டு கொடுப்போம். சரி அப்படின்னு சொல்லி வாங்கி அங்க கொடுத்து. நீங்க எல்லாம் சரி, நம்ம இங்கிட்டு போறோமே, வாங்கிட்டு போவோம். ஆமா, வாங்கி அங்க கொடுத்துட்டு ஏன் அல்வா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. சரி, உங்க அல்வா உப்பு கச்சு கிடந்துச்சு. இல்லையா அல்வா எப்படி உப்பு கச்சு? இனிக்க சீனியில செஞ்சாங்களா, உப்பு பொடி செஞ்சாங்களா அப்படின்னு வந்து பாக்குறேன். வாங்கிட்டு வந்து அல்வா கூட எறும்பு மச்சு போய் கிடக்கு. அப்புறம் எதையா அப்படி தின்னுச்சது? லூசி சிரிக்கி டிவி பாக்குற ஆர்வத்துல அல்வா வச்சுட்டு என் மயம் பெண் வச்சுக்க பிரியாணி தின்னு இருக்காடா.
சக்கரவர்த்தி மறைந்த மாமேதை
அருமைய போ மணிமுத்து அவர்களுடைய தவப்பதோடுமாகி கல்வி வழியில் சென்று மணிமாரோடு பிரிக்கட் கோடி படியில் அருமைய பின்னோடு சென்று காட்டுவார்கள். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டும் பாட்டை வீதைக்கு
Thank you.
MSV மாரிமுத்து
அவர்கள் எங்க நாடகமே போல எங்க நாடகம் மட்டுமல்லாது வழி திருமணம் ஹரிச்சந்திரா கட்டப்பூம்பு தூக்குத்துக்கி பவளப்படி பக்த பிரகதா பாபா விஜயம் என்று சொல்லக்கூடிய நாடகங்களை சிறந்த முறையிலே குறைந்த செலவிலே குறிப்பிட்ட நேரத்தில் சிறந்த ஒரு நடிகர்கள் கொண்டு அமைத்து தருவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு முக்கியமந்திர பொம்பளை பலப்படி சொல்லி ஆமா பத்திரமா மலையில நனைய விடாம ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய பருவலி நடன சிங்காரி உனக்கேயா மலுப்பு ஆமா மதுரை தனகங்குளத்தை சேர்ந்து ஜெயசரிய மகிழ்ச்சி பெருக்கப்படுகிறது தம்பி இவ்வளவு பேர உசுறு போய் சொல்லிக்கிட்டு கிடைக்கிற பேசாம கிடந்தான் பொம்பளை பிள்ளை பேர சொன்னா தன்னந்தனியா கூப்பிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் கூட்டா வச்சிருக்கான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டு போய் என் பேரை சொல்லி ஆகணும்ல அந்த பிள்ளை பத்தி அவத்து போட்டு நிக்குது கிளம்பிடுவோம் உடனே மாற்றி விட போறோம் உங்கள் முன்னாள் முன்னாலதான் நிக்கிறேன் துறவு முன்னாள் காலையில ஒரு கட்டிங் வாங்கி தரண்டா உங்கள் முன்னாள் பொம்பளாக வேணும் இப்ப நீ கிளம்பிட்டியா உங்கள் மத்தியில் பொம்பளாக வேணும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் அருமணிய கலையானது நாடக ஆசிரியர் உள்ளாக்கரை எம்சிடி வீரவன் அவர்களுடைய பாடுபாடுமாகி இளையான்குடிக்கு அருகாமையில் உள்ள சேத்தூரை சேர்ந்த ஏபி நாதன் பப்பு கோலம் குறித்து ஓட்ட ஓட்டம் அத்தனை வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையை அவர் பேசுகின்ற அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் நீ ஒரு ஆள் தானே இப்படி பாடி இருக்க எனக்கு ஈரக்குள்ள நடிஞ்சிருச்சு தெரியாது அப்ப அவங்களும் சொல்றேன் ஐயா அந்த நாடகத்தை பத்தி எனக்கு கதையே தெரியாது அப்படின்னு அப்ப சொல்றேன் தம்பி வாங்க நாங்க சொல்லி கொடுக்க நீங்க செஞ்சிருவி அப்படின்னா சரி போறோம் போனா அங்க ஊர்ல ஒரு விலங்கத்தை உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க என்ன போனவன நம்ம தேங்காய் எப்படி லிஸ்ட் போடுவோம் தேங்காய் வளம் தேங்காய் சூடம் பத்தி இதுதான் நாங்க லிஸ்ட் போடுறோம் அவன் போட்டிருக்கேன் ரெண்டு சேவல் ஏழு செம்பு ஒரு கூட கறி இருபூதி ஒரு வேப்பம் கலந்து வர்ற இவ்வளவும் போட்டிருக்காண்டா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல அப்ப அதுல ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு எதுக்குடா தம்பி இந்த 7 செம்பு கேக்குறீங்க அப்படின்னு ஐயா இந்த 7 செம்புக்கையும் கராத்தை கட்டி மேடையில வச்சிருவோம் சரி நாங்க சாமியை வருந்தா
இருக்கிற பொம்பளையாளு கூட அந்த ஏழு கரகத்தை ஆடி தூக்கி வச்சாத்தான் காலையில காசு வாங்குவோம்னு சொல்லிருக்கேன். இறக்கி கூட்டத்துல இருந்து ஏழு வரை ஆடுவோம், ஆட விட்டாத்தான் நாங்க காசு வாங்குவோம்னு சொல்லிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, நீனை முடிச்சுட்டு ஓரமா போய் நிக்கிறேன். இவன் சாமிய வருந்தி வருந்து பாக்குறேன். ராத்திரி ரெண்டு மணி மிக ஒரு உள்ளே சாமி வரல, பூரா விரைச்ச மேனிக்கு உட்கார்ந்து இருக்கு. விடியகாலம் நாலு மணிக்கு பாக்குறேன், ஒரு பிள்ளைக்கும் சாமி வரல. ஒரே ஒரு ஆம்பளை ஆள் மட்டும் ஆடி வந்தாரு. அதிகாரிகள் சொல்லுவாங்க. இந்த ஹெல்மெட் ஹெல்மெட் அணிங்க, காவல்துறை அதிகாரி நம்ம அவங்களுக்கு சொல்றாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு அவங்க பாடுபடுறாங்க. ஆனா எவனும் கேட்கறது கிடையாது. ஹெல்மெட்டா ஒண்ணு ஹேண்ட்பேக் மாட்டிடுவான், கண்ணாடியில மாட்டிடுவான், இல்லைன்னா பின்னாடி உள்ள மாட்டிடுவான். இவன் கண்ணாடியில மாட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளை ஏற்றி வச்சுட்டு வண்டியில போக. சரி, இந்த பொம்பளை பிள்ளை போன உடனே தோல் மேலதான் கை வச்சிருந்திருக்கேன். இருபதுல 40ல தான் போயிருந்திருக்கேன். இந்த பிள்ளை வாயிருக்க முடியாம ஏங்க40ல போனீங்கன்னா என்னைக்கு ஊர் வச்சிருக்கு. தோல்பட்டையில கையை தூக்கி இடுப்புல வச்சிருக்கு. பையனுக்கு கொஞ்சம் கிருன்னு ஏறிச்சு உடனே நாற்பதுல போன வண்டி அறுபதுல தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சிருக்கேன், அறுபதுல தெரியும் உடனே எங்கப்ப வண்டி எதுல போகுது ரோட்ல. அறுபதுல போகுதுன்னு சொல்லல, இடுப்புல அந்த கையை தூக்கி தொடையில வைக்க. தொடையில வச்சா கபடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அறுபது கூட எண்பதுல தெரியுது. எண்பதுல தெரியும் உடனே எங்க இப்ப வண்டி கொஞ்சம் வேகமா போகுது, எதுல போகுது, எண்பதுல போகுதுன்னு சொல்ல, இங்க இருந்தா கைய லேச்சா இங்க நகட்டணும்னா பைய புடிச்சிட்டேன் நூறுல. கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்குறா, எங்க முத காட்டுல பெரும்ப வண்டி ஆரவாரமா போகுது, எதுல போகுது? அப்படி லூசு முண்ட, நான் மாட்டுக்கு 40ல போன லூசுலோட போயிருந்திருப்பேன். நீ கையை வச்சது போக நான் 100ல போக, இப்ப 108ல போய்கிட்டு இருக்க முடியும் ரெண்டு பேரும். அப்ப வண்டியை நிதானமா ஓட்டி பாத்துக்கோங்க. அதனால பொம்பளை பிள்ளை ஏத்திக்கிட்டு பெருமாறி போயிடாம கால சாமந்த கரைய கேடு போய் பொம்பளை பிள்ளை வெளியே. எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க செல்ல போய் வருகிறோம். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. என்னை கை பிடிச்சு
நான் மட்டும் இங்கிருக்கிறேன்.